Vijay channel. Please like, share and subscribe. Friends, எல்லாருக்கும் வணக்கம். எங்க சேனல பாக்குறவங்க எல்லாருக்கும் பெரிய thanks. புதுசா வந்திருக்கவங்க மறக்காம எங்க சேனல subscribe பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ப்ரோக்கலி ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன ப்ராக்கலி எடுத்துக்கோங்க, அப்ராக்சிமேட்லி 500 கிராம். அப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 4 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1-2 கப் தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலியை ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். அப்புறம் அந்த தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரோக்கலி கொஞ்சம் ஆறினதும் ஒரு கிரேட்டர் எடுத்து ப்ரோக்கலி ஃபுல்லாக கிரேட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ப்ரோக்கலி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் ஷேப்பில் பிடிச்சு லைட்டாக தட்டி தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விடுங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போ பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கலி டிக்கி எல்லாத்தையும் பேனில் போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் இது. நிறைய பேர் ப்ராக்கலி சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.